நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்பசோழன். இந்த இடத்துல நான் பேசுவதனால கண்டிப்பாக எதிரொலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் இருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை, நேரமின்மை காரணமாகவும் நான் இந்த இடத்துலேருந்து நான் பேசுகிறேன், பொறுத்துக்குங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான செய்திகளாக இருந்தால் தான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். வாங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் இருக்கோ இல்லையோ, எங்கே பொதுக்கூட்டம் நடந்தாலும் சரி, நம்ம என்ன கான்செப்டில் பேச போகிறோமோ அந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்தில் கொள்வதே கிடையாது. இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன, இந்த விழாவில் யார் கலந்துக்கிறாங்க, இந்த விழாவில் கலந்து கொள்வர்களுக்கு நாம் என்ன செய்தியை சொல்ல போகிறோம், அதெல்லாம் விட்டுருவாங்க. அவங்களுடைய குறிக்கோள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, அதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கும். ஏன்னா அதை தாண்டி அவங்களால் சிந்திக்க முடியாது, அதை விட்டுவிட்டு அரசியலும் பண்ண முடியாது. அதனால் இந்து மதத்தை இழிவுபடுத்துவதே அவருடைய முதன்மையான நோக்கமாக இருக்குது. நாமளும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம், பேசக்கூடாது அட போயா, இந்துக்களுக்கு என்றைக்கு தான் மதவெறி இருந்திருக்கிறது, இறைவனை நம்புகிறோம், இறைவன் மேலிருந்து எல்லாவற்றையும் இயக்குகின்றான், அவன் பார்த்துக்க மாட்டானா எது நல்லது கெட்டதுன்ட்டு அப்படின்னு இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு நம்ம கடந்து செல்வோம். ஆனால் அப்பொழுதும் பார்த்திங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் திருந்துவதே கிடையாது. இந்துக்களுடைய பொறுமையை தினந்தோறும் சோதித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பா மோகன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சமத்துவ வழக்கறிஞர் அணி பிரிவின் மூலமாக டி நகரில் பிடி தியாகராய செட்டியார் அவருடைய அரங்கில் கோகுல்ராஜ் கொலை என்பது ஆணவ கொலை தான், கண்டிப்பாக அதை மன்னிக்கவே முடியாது. அந்த கொடூரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு சிறப்பான தண்டனையை பெற்றுத்தந்தாங்க. சாதி ஆணவம் பேசுகிறவங்களுக்கு சமட்டி அடி தான், நம்மளும் அதை வரவேற்கிறோம். ஆனால் அது ஆணவ கொலை என்று நமக்கு உறுதியான பிறகு அந்த ஆணவ கொலை கூடாது என்று பேசலாம். இந்த கோகுல்ராஜ் அவர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார், இனி இந்த மண்ணில் இந்த மாதிரி கொலை நிகழணுமா என்றெல்லாம் அறிவுரை சொல்லலாம். ஆனால் கோகுல்ராஜ் கொலைக்கும் இந்து மதத்துக்கும் என்ன தொடர்பு, கோகுல்ராஜ் ஆணவ கொலைக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று பாப்பா மோகன் அவர்களுடைய பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு என்ன பேசினார்னு பார்த்துடலாமா? கோகுல்ராஜ் ஆணவ கொலை என்பது முற்றிலும் புதிரானது, இது வட இந்திய பாணையை தமிழகத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற விதமாக இருந்தது. பெரும்பான்மையை தூக்கி பிடிப்பதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் சிறுபான்மையர் மீது தாக்குதல் தொடுப்பார்கள். இதில் என்ன தெரியுது, தாழ்த்தப்பட்டவர்கள் சிறுபான்மையாக இருக்காங்களாம், ஆனால் அந்த பகுதியில் எந்த சாதி பெரும்பான்மையாக இருக்குதோ அந்த சாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆணவ கொலையை செய்திருக்கிறது அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடாக நினைப்பது தான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இந்து பெரும்பான்மையை தூக்கி பிடிப்பதன் மூலமாக இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது ஆர்எஸ்எஸ். இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை எதுக்கு ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்து பெரும்பான்மையை ஒருங்கிணைத்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவும். இப்படி தான் இந்து பெரும்பான்மையை ஒருங்கிணைக்கிறாங்களே வெறுப்பு அரசியலை முன்னெடுத்து, அதன் மூலமாக சாதி வேறுபாடு அற்று இந்துக்கள் தான் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றா இருக்க விடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுதான் தப்பு. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் ஆனது இந்து பெரும்பான்மையிலும் பார்த்திங்கன்னா சாதிய வேறுபாடை பார்க்கிறது. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கின்றார். ஆர்எஸ்எஸ் இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை முன்னெடுத்தால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலித்து வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கின்றார். நம்ம டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சாதியினரும் என் மகனுக்கு ஓட்டு போடுங்க, என் மகனை வந்து முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக தலித்து இல்லாத மற்ற சாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதாவது தமிழக அரசியலில் ஒடுக்கப்பட்டோருடைய வாழ்வில் பெரியார் பிறந்த மண்ணில் என்றைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலித்து அல்லாத தலைவர்களை சந்தித்து தலித்து அல்லாதவர்களுக்கென்று ஒரு இயக்கம் கண்டாரோ அந்த நாள் தான் கருப்பு நாளாம். அதாவது அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சாதி கட்சி வச்சு தான் நடத்துகிற மாதிரி தெரியுது, அதை தாண்டி டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சாதி கட்சி வச்சு நடத்துகிற மாதிரி தான் தெரியுது. அவர் ஒடுக்கப்பட்டோருக்காக பேசுகிறாரு,
இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டோருக்காக இவர் போராடுறாரு. ஸோ ஒரு தமிழ் சமூகத்தில் இரண்டு பெரும் சமூகங்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தான் ரெண்டு பேரும் அரசியல் களத்தில் நின்று போராடுறாங்க. அதாவது ஒருத்தர் வழி இன்னொருத்தர் வழியை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு முரண்பாடாக இருந்தால் அவருக்கு உடனடியாக பழி சுமத்தி வேற ஒரு அடையாளத்தை கொடுத்துடலாமா? டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கின்றாரா? அதுவும் தலித் வெறுப்பு அரசியலை. இதே நம்ம அண்ணத்தோல் திருமாவளவன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தமிழ் குடித்தாங்கி என்ற பட்டமும் கொடுத்தார். ஏன்னா ஒரே நாளில் இரவு அம்பேத்கர் சிலையை வந்து பார்த்தீங்கன்னா திறந்தவர். பாமக கொடியில் இன்னும் நீல நிறம் இருக்குதுன்னா அம்பேத்கர் அவர்களுடைய சமூக நீதியை பின்பற்றுவதன் காரணமாகத்தான். பெரியார் சிலையை யார் அவமதித்தாலும் முதல் குரல் வந்து வரும் தெரியுமா? டாக்டர் ராமதாஸ் கிட்டேருந்து தான் வரும். அந்த அளவுக்கு எல்லா சமுதாயத்துக்கும் போராடக்கூடியவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஒரு சில தருணங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாதிய மக்களாக இருந்தாலும் தவறான செயலில் ஈடுபடுகின்ற போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களை குற்றவாளியாகத்தான் பார்க்கின்றார்கள். நாடக காதல், நாடக காதல் என்று சொல்கிறோம். நம்ம தமிழகத்தில் நாடக காதல் நடக்காமையாக இருக்குது. மதுரை மேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவி லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கற்பழித்து கொலை செய்யப்பட்டார். அதெல்லாம் என்ன மாதிரியான காதல்? நாடக காதல் இல்லையா? அதெல்லாம் எடுத்து சொன்னால் வந்து கோபம் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலித் வெறுப்பு அரசியலை வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்னெடுக்கின்றார் என்று சொல்லிவிடுவார். சரி, டாக்டர் ராமதாஸ் அவர்களை மட்டும்தான் விமர்சித்தாரா அப்படின்னு பார்க்கும்போது அது கீழே இறங்கி இந்து மதத்தையும் விமர்சிக்கின்றார். பாப்பா மோகன் அவர்களுக்கு ஏன் பாராட்டு விழா நடத்துகிறார் தெரியுமா? அதுக்கான காரணத்தையும் நம்ம அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களே சொல்கிறார். பாதிக்கப்பட்டவர் பக்கம் நின்று நீதியை பெற்றுத்தருவதுக்கு மட்டும் பாராட்டு விழா கிடையாது, சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார் பாருங்க பாப்பா மோகன் அவர்கள், அதற்காகவும் நாங்கள் இங்கே பாராட்டு விழா நடத்துகிறோம் அப்படின்னு நம்முடைய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். கோகுல்ராஜ் கொலைக்கும், அதாவது கோகுல்ராஜ் ஆணவ கொலைக்கும் சனாதன தர்மத்துக்கும் இந்து மதத்துக்கும் என்ன தொடர்பு? கோகுல்ராஜை கொலை பண்ணவங்க வந்து டேய் நீ வேறு மதத்தை சார்ந்தவனா அப்படின்னா வந்து ஆவேசப்பட்டு கொலை பண்ணாங்க. எனக்கு தெரிந்து பெரிய ஜாதி, சின்ன ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த அடிப்படையில் வேணுமானால் கொலை நடந்திருக்கலாம். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் கொலை ஒரு தீர்வு இல்லை என்பது தான் இந்த எட்டியப்பனுடைய நிலைப்பாடு. மனிதன் வாழத்தான் பிறந்திருக்கின்றான், விருப்பப்பட்டவர்களுடன் வாழட்டும் என்பதுதான் இந்த எட்டியப்பனுடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்காக கோகுல்ராஜ் கொலையை நான் ஆதரிக்கலை. ஆனால் சனாதன தர்மத்துக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு என்று தான் நான் கேட்குறேன். இந்துக்களையும் சரி இந்து மதத்தையும் சரி எதற்காக சிறுமைப்படுத்துகிறார் என்று தெரியல. அதை தாண்டி கீழே பாருங்களேன், இந்த இந்து மதத்தை வேறறுப்பது தான் நம்முடைய நோக்கம் என்று சொல்லலை. சனாதனத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். இந்து மதம் என்று சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? சனாதனம் என்றால் வேறு ஏதோ வந்து பார்த்திங்கன்னா மதவெறியாக இருக்கும், ஆணவ சாதியாக இருக்கும் அப்படின்னு இந்துக்கள் நினச்சிக்குவாங்க. கோகுல்ராஜ் கொலையுடன் இந்து மதத்தை தொடர்புபடுத்தி பேசினாரா? அதை தாண்டி சனாதனத்துக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியாம். அதை விட நாம் கொள்கை அளவில் நம்ம ஒன்றிணைந்தோம் என்றால் ஒருபோதும் சனாதனமானது தலை தூக்காதான். இப்படி கோகுல்ராஜுடைய ஆணவ கொலைக்கும் இந்து மதத்துக்கும் தொடர்புபடுத்தி விட்டு மோடி அமித்ஷாவையும் பார்த்தீங்கன்னா வம்பு இழுக்கின்றார். அதாவது இங்கே சாதிய மதவெறியை உருவாக்கி பிரிவினை ஏற்படுத்தி அரசியலில் வெற்றி பெறலாம் என்று மோடி அமித்ஷாக்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதே மாதிரி நீதித்துறையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடத்திலும் இருந்து போராடி நம்ம வெற்றியை பெற வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறைக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார், மோடி அமித்ஷாவுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார், இந்து மதத்துக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கின்றார், ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுக்கின்றார். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தோன்றுது? நம்முடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பிடிக்கலை, இந்த மதமெல்லாம் பிடிக்கலை. ஸோ பாப்பா மோகன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு விழா. அவர் கோகுல்ராஜ் ஆணவ கொலையை எப்படி கையாண்டார், எவ்வளோ பெரிய ஒரு சுச்சுவேஷன், எவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து நிதி இல்லாமல் அதே மாதிரி ஆதரவு இல்லாமல் ஒரு ஆளாக சுற்றி திரிந்து அதுவும் படைபலம் பணபலம் இவங்கெல்லாம் எதிர்த்து இந்த கேஸை வெற்றி பெற்றார் என்று சொல்லி
அவருடைய திறமையும் அவருடைய ஆளுமை திறனையும் பேசியிருக்கலாம். அது கண்டிப்பாக பாப்பா மோகன் அவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை தந்திருக்கும். எதிரே இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகத்தை தந்திருக்கும். ஆனால் வளர்ந்து வருகின்ற சமுதாயத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா இந்து மதத்தையும் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசுவதன் மூலமாக இவர் என்ன வந்து அரசியல் காலத்தில் பெருசாக சாதிச்சுட்டு போகிறாரு. மோடி அமித்ஷாவும் எங்கே சாதி வரியுடன் பேசியிருக்காங்க, எங்கே மதவெறியுடன் பேசியிருக்காங்க. ஸோ கலங்கப்படுத்துவதே இவருடைய குறிக்கோளாக இருப்பதனால தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பொதுவாக குற்றம் சாட்டப்படுகின்ற பொது புதியிலிருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் விலகி வருவார். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற நினைவு அவருக்கு வரணும். எல்லோரும் நம்முடைய தம்பிகள் தான் என்ற நினைவு வரணும். அனைவரும் அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்கவுங்களுடைய வசதிக்காகவும் அவங்களுடைய கொள்கைக்காகவும் தான் அரசியல் களத்தில் பயணிக்கின்றார்கள். அவருடைய அரசியல் நிலைப்பாடை நம்ம விமர்சிக்கலாம், ஆனால் அவருடைய நம்பிக்கைலாம் நம்ம சேர்த்தே நாசம் பண்ணுறோமே. நம்ம நம்பிக்கையும் நம்ம கொள்கையும் வேறு யாராவது இந்த மாதிரி குறை சொன்னால் நம்ம விட்டுருவோமா? இல்லை வெளிநாட்டு மதக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் எப்படி முதல் ஆளாக வந்து களத்தில் நின்று போராடுறாரோ நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள், அதுபோல் இந்துக்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகின்ற போது முதல் ஆளாக வந்து நிற்கணும். தேவேந்திர குல வெள்ளாளர் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்திலிருந்து வெளியே வர போகிறாங்க, அதனால் நாங்கள் தலித்துகள் இல்லை என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்கள். இப்படி தலித்து பட்டியலேருந்து இன்னும் வெளியேறல, அங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அமைச்சர் அவர்கள் சாதி பெறை சொல்லி இழிவுபடுத்துகின்ற போது நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா இல்லையா? தோழமை சுட்டுதலாவது செய்யணுமா இல்லையா? அதை செய்யவே இல்லை, அப்படியே கடந்து போயிட்டார். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்னடா இந்து மதத்தை இப்படி வாருவார்னு வாரிட்டுமே, இந்துக்கள் கோச்சிட்டா என்ன பண்ணுறது, தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மை இருக்காங்களே, ஓட்டு போடணுமா இல்லையா? அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய இந்துத்துவாவைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே அன்றி ஒருபோதும் இந்து மத தத்துவத்தை நாங்கள் எதிர்க்கவே இல்லை, இந்து மதத்தையும் எதிர்க்கலை. அவரவர் மனதில் பார்த்திங்கன்னா சாதி அழுக்கு இருக்கிறது, அதை ஒழிக்கணும்னா அம்பேத்காரியத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மனதிலும் விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வெறுமனே அம்பேத்கர் பார்த்திங்கன்னா சாதி ஒழிய வேண்டும் என்று பேசலை. படிக்கணும், படிப்பதன் மூலமாக வேலைவாய்ப்பை பெறணும், வேலைவாய்ப்பு மூலமாக அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றினா தானாக சாதி அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் சாதி அழிய வேண்டுமென்றால் அம்பேத்காரியத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய மனதிலும் விதிக்கணுமா? அதுக்கு அடுத்த சாதியும் அடுத்த மதத்தையும் இழிவுபடுத்த சொன்னாரா அம்பேத்கர்? சரி ஓகே, நம் அண்ணனுக்கு அரசியல் தெரியும், எல்லா தளத்திலும் பயணிக்கக்கூடியவர், அவருக்கு அறிவுரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். நன்றி நண்பர்களே.